ஆத்ரேயம் கிரியேஷன்ல நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரியில ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு சிவாலய ஓட்டம். சிவராத்திரி நாள்ல வந்து 12 சிவன் கோயில்கள் வந்து மக்கள் நடந்தே போய் சிவனை வந்து வழிபடுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சிவாலய ஓட்டம். அதுல 10வது சிவாலய ஓட்டம் டெம்பிளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது வந்து மகாதேவ டெம்பிள், திருவிதாங்கோட்ல இருக்கிற சிவா டெம்பிள் தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நீலகண்ட சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான கோயில் இது. இந்த கோயிலுக்கு வந்து இரண்டு கொடிமரங்கள் இருக்கு, ஒன்னு சிவாவுக்கு ஒன்னு விஷ்ணுக்கு. ஸோ ரெண்டு ஃபிளாகுமே வந்து டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஏற்றுவாங்க. இந்த கோயில்ல வந்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆனது வந்து என்ட்ரன்ஸ், நம்ம உள்ள போகும்போது அதுல இருக்க நாலு சிற்பங்கள் கல்வெட்டு, அந்த நாளும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது வந்து பிரமிக்க வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்குது அது. பிளஸ் இந்த கோயில் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்க, ரொம்ப அழகாவும் நீட்டாகவும் இருக்கும். உள்ள நம்ம போகும்போது ஒரு ஒரு அருமையான ஒரு என்விரான்மெண்ட் உள்ள இருக்கும். இந்த கோயில் வந்து காலைல 5 மணில இருந்து 11 மணி வரைக்கும், 5 மணி 5 PM இருந்து 8 PM வரைக்கும் இந்த கோயில் ஓப்பன்ல இருக்கும். இந்த கோயில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எங்கள் கோயிலில் வருது. சிவராத்திரி, ஆனுவல் ஃபெஸ்டிவல் டிசம்பர், திருவாதிரை, சிவாலய ஓட்டம், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப ஈஸி அக்சஸ் தான். திருவிதாங்கோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் அமைஞ்சிட்ருக்கு. இந்த கோயில் நம்ம உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பழைய விநாயகர் கோயில் கூட இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம வந்து இந்த சிவன் கோயில், 10வது சிவன் கோயிலுக்கு போக முடியும். தக்கலை, அந்த ரொம்ப ஃபேமஸான இடம் கன்னியாகுமரியில், தக்கலையில இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. நாகர்கோயில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி ஆக்சஸ் தான், மேப் போட்டு நம்ம இந்த கோயிலுக்கு வந்துடலாம். மேப்புக்கு கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு தெப்பக்குளம், ஒரு பெரிய குளம் இருக்குது. இன்னைக்கு வந்து பொதுமக்களும் அந்த தெப்பக்குளத்தை யூஸ் பண்ணி குளிக்கிறாங்க. ஸோ ஒரு அருமையான இடம். ட்ரிவாங்கூர் டிஸ்டனில வந்து இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க போனீங்க அப்படின்னா அந்த சிவாலய ஓட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயிலும் கூட. ஸோ இங்க போனதுல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கல்வெட்டுகளை எல்லாமே வந்து நிறைய இடத்துல பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிளீனா வந்து அந்த கல்வெட்டை ரசிக்க முடியல. ஸோ கல்லால செதுக்கின சிற்பங்களை வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடாது, அப்போதான் அதோட அழகே அதுலதான் இருக்கு. ஸோ பெயிண்ட் அடிச்சாலே அதோட அழகு போயிடுது, ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி அதை பார்க்க தோணுது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த எந்த கோயில்லையுமே வந்து கல்வெட்டுகளை வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஆனால் மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணாலே அது எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு பெயிண்ட் அடிச்சு தான் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது அவசியம் இல்லை. அதர்வைஸ் ஓவரால் வந்து அந்த ட்ரிப் ரொம்ப அழகா இருந்தது. உள்ள போகும்போது அவ்வளோ கிளீனாக நீட்டாக இருந்தது. நான் நிறைய கோயில் நான் போயிருக்கேன், ரொம்ப கொஞ்சம் நீட்னஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். அங்கங்கே வந்து வேஸ்ட் போட்டிருப்பாங்க, ரொம்ப ஆயிலா வந்து அங்கங்கே ஊத்தி வச்சிருப்பாங்க. கோயிலுக்கு உள்ளே சில டைம் கொஞ்சம் கிளீன் கம்மியா தான் இருக்கும். அதை பார்க்கும்போது இது ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணேன். கோயில் சுத்து போறது கூட சுத்தி வர்றது கூட ரொம்ப கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா போனீங்கன்னா போங்க, உங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சஸ் தான் இந்த கோயில். தேங்க்யூ, பை பை.